ரெண்டு பேரும். ஏமா இவ்வளவு நேரம் ஆயிட்டு? அது வந்து பஸ் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, அடுத்த பஸ் பிடிச்சி வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பஸ் மிஸ் பண்ணிட்டியா? அது எப்படி, எப்போ வர நான் பஸ் மிஸ் பண்ணுவ? நீ கிளாஸ் விட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா, இதுல தான் என்ன இருக்கு? என்னங்க இன்னைக்கு இவ்வளவு நடவடிக்கை வித்தியாசமா இல்ல? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க, அந்த ஜோசியக்கார் சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடந்துருமோன்னு. அப்படிதான் நடக்காது. நீ யா எதுக்கு ஜோசியம் ஜாதகம் பார்த்தா அதெல்லாம் நம்பிட்டு இருக்க? நம்ம பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். இல்லங்க, இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு அவன் நடவடிக்கை வித்தியாசமா இல்ல, ஒரு நாள் கூட நேரம் தவறி வந்தது கிடையாது. என்னமோ தானா பாடிக்கிட்டு தானா சிச்சிட்டு போறா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. எதையாவது பேசி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, சந்தேகம் பண்ற பேர்ல அவளை சுத்தி சுத்தி வராத, அப்புறம் அவளுக்கு கோவம் வந்துடும். என்னமோ போங்க, நீங்க சொல்றீங்க. எப்படியோ என் காதுல சொல்லிட்டேன், நந்தினியும் அக்செப்ட் பண்ணிட்டா. சிவா, சிவா, டேய் சிவா. ஆ என்னமா? என்னமாவா, எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிடுறது? என்ன தனியா திரும்பி சிரிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்? சிரிச்சிட்டு இருக்கனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையம்மா. என்ன விஷயமா இருந்தீங்க? ஏண்டா நான் தான் பாத்தனே, நீ பாடு திரும்பி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, கூப்பிட கூப்பிட காதே கேட்கல, உழுக்கிறதுக்கு அப்புறம் தான் திரும்பிய பாக்குறேன். ஒண்ணும் இல்லன்ற? அதான் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. சாப்பிட்டு வாடா, காலேஜ்ல வந்து பசியா இருப்பல, வா சாப்பிடு. என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கம்மா? உனக்கு பிடிச்ச சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும். அம்மானா அம்மாதான், எப்போ என்ன பிடிச்சதான் சமைப்பீங்க. சரிம்மா நான் இப்ப வெளில போனோம், நான் போயிட்டு வந்தோடனே சாப்பிடறேன். டேய் சிவா, சிவா சாப்பிட்டு போடா. என்ன இந்த பையன், என்ன சாப்பாடு அது இதுன்னு கேட்டு சாப்பிடாம எங்க அவ்வளவு சிரமம் போறான்? இன்னைக்கு என்னமோ இவன் நடவடிக்கையே சரியில்லை. டேய் சிவா சாப்பிட போகணும், எங்க கிளம்பிட்ட? சரவண வீட்டுக்கு போயிட்டு வந்துருமா? இப்பதானே காலேஜ்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ள என்ன சரவண பாக்கணும் அவசரம்? அது ஒரு முக்கியமா நோட்ஸ் வாங்கணுமா? அதான். சரி சீக்கிரமா வா. ஓகேமா, பை. அண்ணா புது வண்டினே நேத்தா அப்பா வாங்கி கொடுத்தாரு, என்ன சேத்துல ஸ்டார்டே ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஆ சரி பா, பாக்குறேன். தம்பி டேங்க்ல இருக்கிற பெட்ரோலு வர மாட்டேங்குது, டேங்க்ல தான் ஏதோ அடைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கிறியா வண்டியை? இப்போ ரெடி பண்ணி தர முடியாதானே? இல்லைப்பா, எல்லாத்தையும் கழட்டி தான் பார்க்கணும், கொஞ்சம் நேரம் ஆகும், இப்போ டைம் இல்லை. அதான் ஏற்கனவே நிறைய வண்டிங்க இருக்குது, நாளைக்கு வந்து வாங்கிக்கேன். அப்படியாண்ணே, சரிங்கண்ணே, பார்த்து வைங்க, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஆ சரிப்பா. ஐயோ வீட்டில் என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ம், எவன் பார்த்த வேலைன்னு தெரியல, எவனும் ஏதோ செஞ்சிருக்கான், அது மட்டும் நல்லா தெரியுது. டி ரமேஷ், என்ன இங்கே நின்றுட்டு இருக்க? இன்னும் வீட்டுக்கு போகல? நான் வேற பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேடா, சரி வா வண்டியில போலாம். இவன் வேற நேரங்காலம் புரியாம. வண்டி ரிப்பேர் ஆசரவனா? அதான் இங்க மெக்கானிக்ல விட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, புது வண்டின்னு சொன்ன, அதுக்குள்ள ரிப்பேரு? எல்லாம் சிவா வேலையா தான் இருக்கும், என்ன பண்ணான்னு தெரியலையே. காலேஜ் ஏதாவது எவனோ ஏதோ பண்ணிருக்கான், எவன் மட்டும் தெரிஞ்சுது. ஆமா அவ்வளவுதான். சரிடா வா, அப்ப பஸ்லயே போலாம். ஆ வா போலாம். நல்லா வேணும் சிவா கிட்டே வச்சுக்கிற. இவன் எதுக்கு என் கூடவே சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. இவன் அந்த சிவாக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்படி இருக்கும்போது என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். இவன் மேலே ஒரு கொண்டு வைக்கணும் தனியா. I love you நந்தினி. அது சொல்றதுக்கு எவ்வளவு தயக்கம். நீ போட்ட இந்த ரிங்கனா எப்பவும் கைட்ட மாட்டே சிவா. சிவா, டே சிவா நில்லுடா. சிவா, சரவணம் குரல் மாதிரி இருக்கு, சரவணம் வீட்டுக்கு சிவா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். டே மச்சா சரவணா, ரொம்ப தேங்க்ஸ்லா. ஹாய் நந்து. அவ வெளியில வந்து எட்டி பார்க்கணும் தானே உன் பேர் சத்தமா சொன்னேன். தேங்க்ஸ் மச்சான். பாய், நான் போட்டுமா? போங்க சிவா, கேட்ச பாத்திர போறாங்க. பாய் மச்சான். வந்த வேலை முடிஞ்சிச்சா என்ன பாக்குற சாக்கில இனிமேல் அடிக்கடி வந்துருவேன். எப்படி நந்தினி உன் காதல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அது வரைக்கும் சந்தோஷம்டா. ஆமாண்டா மச்சான், எல்லா கிரெடிட்ஸும் உனக்கு தான்டா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ கொடுத்த ஐடியால தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், இப்போ ஒன்னால தான் அவளை வந்து பார்க்கவும் செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். என்னடா பண்றது, இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறதுக்குனே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம், இதுதானே எங்க கடமை. ஓகே பாய்டா. பாய் நந்து. பாய் சிவா. யார் இவ பாத்துட்டு இருக்கா? ம், யார் இங்க இல்லையே. ஐயோ அம்மா, தேவையில்லாம நம்ம தான் சந்தேகப்படுறோமோ. அக்கா, அக்கா எங்க போயிட்டாங்க? அக்கா என்னம்மா எங்க போயிட்டீங்க? எவ்வளவு நேரம் உங்களுக்கு தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன விஷயம்டி? எனக்கு மேக்ஸ் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அக்கா, ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அவ்வளவுதானே, வா சொல்லித்தரேன். இது என்னக்கா உன் கையில புதுசா இருக்கிறீங்க, ஹாட்டிங் போட்டு யார் கொடுத்தா? இது ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கட்டும்ட்டு வாங்கி போட்டிருக்கிற மோதிரம். இது ஃப்ரான்சிஸ் ஜுவல்லரி தான். யார்கிட்ட கதை வருதுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி போட்ட மோதிரம் மாதிரி தெரியலையே, இது ஹாட்டிங் தான் போட்டிருக்கு. இதை விடு, நீ வா, நான் மேக்ஸ் சொல்லித்தரேன். சரிக்கா, நான் போய் புக்ஸ் நோட்லாம் எடுத்துட்டு வரேன். ஐயோ இவளை கண்டுபிடிச்சிட்டாலே, அப்பா அம்மா பார்த்தா அவ்வளவுதான். இந்த கைட்டு இப்போ எங்கேயாவது வைக்கணுமே. மோதத்தை கைட்டவே மாட்டேன்னு சிவா கிட்ட சொன்னேன்,
சிவாவும் முகத்தை கட்ட வைக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அவகிட்ட என்ன சொல்றது? சரி, காலேஜ் போகும்போது போட்டுட்டு போயிடுவோம், வந்து கட்டி வச்சிருவோம். சாரி சிவா, முகத்தை கட்டுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது? அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா அத்தோட தொலைஞ்சனே, அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். நந்தினி. என்னம்மா? என்ன முகம் ஒரு மாதிரி வெளியில் போன மாதிரி இருக்கு, என்னாச்சுடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா. இல்லை, காலேஜ்லேருந்து வரும்போது ரொம்ப சிரிச்ச முகமா சந்தோஷமா வந்தாப்புல இருக்கு, இப்போ முகம் ஒரு மாதிரி வாடிருக்கே, அதான் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். சரிம்மா, எதனா சாப்பிட்றியா? சாப்பிட்றம்மா, உமாவை எதனா சாப்பிடலான்னு கேளுங்க. சரிம்மா, நான் கேட்டு ரெண்டு பேருக்கு எடுத்து வைக்கிறேன், வந்துடு. சரிம்மா. ஐயோ, அம்மாவுக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. ஒரே நாளில் எப்படி இத்தனை பேர்கிட்ட மாட்டினேன்? சே, நம்ம நடவடிக்கையே சரியில்லைன்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து கேஷுவலாக இருக்கணும். சொன்னாக்கா, ஏன் சோகமாக இருக்கீங்க? உனக்கு விஷயமே தெரியாதாமே, நீ 2040 புதுசாக சட்டம் வரப்பு தான், அழகாக இருக்கிறவங்களாம் டாக்ஸ் கட்டணுமா. என் வீட்டுக்காரர் இப்போ தான் பேப்பரை பற்றி சொன்னார். அதான் சோகமாக இருக்கேன், நான்லாம் எத்தனை கோடி கட்ட வேண்டி வருமோன்னு இப்போவே கவலையாக இருக்குது. அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதே, அப்படியே நல்லா அழகாக இருக்கவங்க தானே அது கவலை. உங்களுக்கு என்ன கவலை? ஏண்டி, எனக்கு என்ன குறைச்சல்? நான் எவ்வளவு அழகா இருக்க பத்தியா, அதனால தான் எனக்கு கவலையா இருக்கு. உனக்கு என்ன? என்னை பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியும். கண்ண பாரு, நெட்ட குக்கி. சொன்னாக்கா, உங்க வீட்டுக்காரர் உன்னை நல்லா ஏமாத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 2040 வரைக்கும் நீங்க இப்படியே வறுக்க போறீங்க, கேள்வியெல்லாம் ஆயிடுவீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு அதை பத்தி கவலை? உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, ஏன் பத்தி சேட்டா வச்சுக்கணும். அடிச்சுக்குங்க அடிச்சுக்குங்க. நீங்க காலில் போட்டு இல்ல, நம்ம கோதை கட்டி தருவா இல்ல நானே தருவா? என்ன இங்க பிரச்சனை நடக்குது? வந்துட்டா வடக்கி, என்ன நடக்குது, எங்க போகுது, என்ன வருதுன்னு கேட்டுக்கிட்டு. என்ன அக்கா இவ்வளோ கோமா இருக்கீங்க சொன்னா அக்கா? ஆமாண்டி, நீ மட்டும் தான் குறைச்சல், இவ்வளோங்களா சேர்ந்து என்ன கிண்டல் பண்றது பத்தாதுன்னு உன் வாசல நீ வேற கிண்டல் பண்ண வந்துட்டியா? சொல்ல முடியாது, போ. சொல்லாட்டி போங்க பரவாயில்ல, உங்க மூணு பேரையும் அந்த நீல முடி வச்சிருக்கல ஒரு அக்கா, அது கூப்பிடுது. அது எதுக்கு எங்களை கூப்பிடுது? அது நம்மளுக்கே தெரியல அக்கா, உங்க மூணு பேரையும் வர சொல்லிச்சு, சொல்றதுக்கு நான் வந்துச்சு. எதுக்கு இப்ப அந்த நீலமுடி கூப்பிடுது நம்மள? எனக்கு என்ன தெரியும், போனாலும் தெரியும். சரி சொன்னாக்கா, அவங்க மூஞ்சி மாத்துங்க, பார்க்கவே பயமா கொடூரமா இருக்கு. மாத்த மாட்டேன், போடி. ஏ வடக்கி, நாங்க போய்க்கிறோம், நீ கிளம்பு. சரி அக்கா. ஹாய் லச்சு, வை யூ சோ ஆங்கிரி? ஆமா, வந்துட்டா வெளிநாட்டிலேருந்து, இங்கிலீஷ்லயே தான் பேசுவா. எதுக்கு தேப்ப எங்களை கூப்பிட்டீங்க? இந்த முகர கட்டிங்கெலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதை பார்க்கலாம்னு கூப்பிட்டேன். கேட்கலாம் அப்புறம் கேள்வி. இது வரைக்கும் எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்கன்னு சொல்லலை, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏண்டியே, நீங்கள் மூணு பேர் வரீங்க போறீங்க வரீங்க போறீங்க, குழுவில் காசு கட்டினமே எவ்வளாச்சும் ஒத்தி கட்டினீங்களாடி. அட ஆமால, மறந்தே போச்சு லச்சு. ஆமாக்கா, எனக்கு கூட ஞாபகமே இல்லை, ஞாபகம் இந்த காலையே அவர்கிட்ட கேட்டுருப்பேன். மறந்துடுவீங்கடி மறந்துடுவீங்க, எப்படி மறப்பீங்க? அப்புறம் எதனா வேணும், லோனு வேணும், அது வேணும், கொத்தையாக பணம் கொடுக்கும்போது மட்டும் மொத்தமாக வந்து நிற்கிறீங்க. இப்போ என்ன மறந்து போச்சா? மறந்து சாதத்துக்குள்ளே ஒழுங்காக பணத்தை தானே கட்டுங்க, நானும் வேணியும் போய் மொத்த காசையும் கட்டிட்டு வரணும். சரிக்கா, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி கொண்டு வந்து தரப்பறீங்க? நாங்களும் சாயந்தரத்து வந்து தரோங்க்கா, ரொம்ப தான் சலிச்சிக்கிறேன், என்னமோ எனக்கு கொடுக்குற மாதிரி. ஆஹா, நல்ல வாசனையாக இருக்கேன், என்ன குழம்பு வச்சுங்கக்கா? வாசனை வீசுது, அது பக்கத்து வீட்டிலேருந்து, எங்கள் வீட்டில் வேறு தை சாதமும் ஊருக்காகும். சரி சரி, சாயந்தரத்துக்குள்ளே சீக்கிரம் காசு எடுத்து வந்து கொடுங்க. சரிங்கக்கா, நாங்கள் வரோம். இக்கோத இந்த அக்கா போய் சொல்லுது, நல்ல கறி குழம்பு மணக்க மணக்க வச்சுட்டு இவங்க வீட்டு தான் சொன்னா என் பையன் இங்கேயே உட்காந்து சாப்பிட போறேன்ட்டு பக்கத்து வீட்டிலேருந்து வாசனை வருதுன்னு போய் சொல்லுது இந்த அக்கா. உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுதாங்க சொல்கிறாங்க, தை சாதமும் ஊருக்காகும், இங்கே டேரா போட்டுற மாட்டீங்க, இவங்க வீட்டில் தான் கறி குழம்பு சொன்னா. அதான், சரி சரி, வாங்க போவோம்.